ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருக்கலைப்பு சட்டம். அதாவது சமீபத்தில் இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க இல்லையா கருக்கலைப்பு பற்றி, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சட்டப்பூர்வ மற்றும் பாதுகாப்பான முறையில் கருக்கலைப்பு செய்து கொள்ள அனைத்து பெண்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தீர்ப்பு. ஓகேவா? அதாவது அதாவது திருமணம் ஆனவங்க ஆகாதவங்கன்னு எல்லாருக்குமே கருக்கலைப்பு உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீர்ப்பு எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 29, 2022. இந்த செப்டம்பர் 29 வந்து ரெண்டு சர்வதேச பாதுகாப்பான கருக்கலைப்பு தினம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த தீர்ப்பு கொடுத்தது வந்து நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தான் தீர்ப்பு கொடுத்தது. ஓகேவா? அடுத்த பின்னணி, இதுக்கான பின்னணி என்னென்னு பார்த்தோம்னா, இந்திய தண்டனை சட்டம் 1860 பிரிவு 312 பெண்ணின் உயிரை காக்கும் நோக்கில் செய்யப்படும் கருக்கலைப்பு தவிர பிற கருக்கலைப்பு தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான தண்டனைன்னு பார்த்தோன்னா 3 வருஷம் வந்து சிறை அல்லது அபராதம்னு கொடுக்குறாங்க. அடுத்து சாந்திலால் ஷா அவங்களோட தலைமையிலான குழு வந்து 1960 போடப்படுது. அவங்க என்ன பரிந்துரைக்கிறாங்கன்னா, கருக்கலைப்பை ஒழுங்குபடுத்த ஒரு சட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து அதன் பேரில் தான் மருத்துவ கருக்கலைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1971 போடப்படுது. இதில் ரெண்டு நிலைகளில் கருக்கலைப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 12 வாரங்கள் வரைக்கும் அந்த கரு வளர்ந்துருக்குன்னா ஒரு மருத்துவரின் பரிந்துரையில் அதை கருக்கலைப்பு செய்யலாம். அடுத்து 12-20 வாரங்களாக இருந்துச்சுன்னா அது ரெண்டு மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் தான் கருக்கலைப்பு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சட்டத்திருத்தம் 2021, இதில் வந்து அந்த டைம் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதாவது 20 வாரங்களுக்கு ஒரு மருத்துவரும், 20-24 வாரங்களுக்கு ரெண்டு மருத்துவர் பரிந்துரைகள் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னு பார்த்தோன்னா அந்த 20 வாரங்களுக்கு உள்ளது வந்து சரியாக தெளிவாக தெரியல, அந்த கருவோட வளர்ச்சி சரியாக தெளிவாக தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து சமீபத்திய திருத்தம் 2022 என்ன சொல்லுது, அதுதான் திருமணம் ஆகாத பெண்களும் கருக்கலைப்பு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சட்ட திருத்தம் 2022 வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெல்லியை சேர்ந்த 25 வயசு திருமணம் ஆகாத பெண் வந்து தன்னோட கருவு கலைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது கர்ப்பமாகி 24 வாரங்கள் ஆகிட்டதால சட்ட பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. ஓகேவா? ஸோ அதனால கருக்கலைப்பு செய்யறதுக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அவங்க மனுவை. ஸோ அதனால அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போட்டாங்க. ஸோ அப்படி போடக்குள்ள உச்சநீதிமன்றம் வந்து கருவுகளுக்கு கலைக்க அனுமதி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆனால் அதுக்கு மருத்துவ குழு வந்து உடல் ரீதியாக அவங்கள பரிசோதனை பண்ணிட்டு சான்றிதழ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த கருக்கலைப்பு செய்யறதுக்கான அந்த சட்ட விதிகள், அதாவது யாருக்கெல்லாம் இது வந்து பொருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரிவு 3D படி இது சொல்கிறாங்க. யாருன்னா, பாலியல் வன்கொடுமை மற்றும் கற்பழிப்புக்கு உட்பட்டவங்க மற்றும் மனநலம் குன்றியவர்கள், 18 வயது நிரம்பாத சிறுமிகள். ஓகேவா? அவங்க வந்துட்டு அந்த போக்சோ சட்டம் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். அடுத்து விதவை, விவாகரத்து மற்றும் கைவிடப்பட்ட பெண்கள், அப்புறம் கணவரால் பாலியல் துன்பத்துக்கு உட்படுத்தப்பட்ட பெண்கள், அப்புறம் தீவிர குறை கொண்டு கருவை சுமக்கக்கூடிய பெண்கள் மற்றும் கருவை சுமப்பதால் உயிர் ஆபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இவங்கெல்லாம் வந்து கருக்கலைப்பு செய்ய தகுதியானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து யாரும் வெளியில் விடக்கூடாது. ஓகேவா? அப்படி வெளியில் தெரியப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வகையில் கருக்கலைப்பு செய்கிறவங்களோட பேர், அட்ரஸ் சம்திங் எதுவுமே வெளில விடக்கூடாது. அப்படி தெரியப்படுத்தினா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இப்போது பார்த்தோன்னா, இப்போ ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கக்குள்ளேயே அது ஆனா பெண்ணான்னு பார்க்கறது இல்லை, கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்யறது இல்லைன்னா இந்த பிரசவத்துக்காக பயந்துட்டு பண்ணுவாங்களே. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் மருத்துவ ஆலோசனை கொடுத்து சரி பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி அதே மீறி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தண்டனைகள். ஓகேவா? ஸோ இப்போது பிற நாடுகளோட ஒப்பீடு செய்யலாம். அமெரிக்காவிலலாம் வந்துட்டு கருக்கலைப்பு வந்து தடை செஞ்சுருக்காங்க. ஓகேவா? அப்படி செஞ்சால் மீறியது கருக்கலைப்பு செஞ்சால் 15 ஆண்டுகள் வந்து சிறை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமண நிலையை வச்சு ஒரு பெண்ணோட உரிமையை பறிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாதுகாப்பற்ற கருக்கலைப்பை தடுக்கிறது தான் இதோட நோக்கம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ உலக சுகாதார நிறுவனம் இருக்கு இல்லையா WHO, அது என்ன அறிக்கை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் பாதுகாப்பற்ற கருக்கலைப்பால் 2 மணி நேரத்துக்கு ஒரு பெண் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகேவா? அதாவது அதிகளவு இங்கே தான் வந்துட்டு இந்தியாவில் தான் அதிகளவு இறப்பு கருக்கலைப்பால் இறப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கருக்கலைப்பு சட்டத்தை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்தாச்சு. நாளைக்கு இன்னொரு ஸ்கீமோடு உங்களை பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.